الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 439 ஜமாதுல் அவ்வல் மாதம் 30 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷ்ஷேக் ஹுசைன் இப்னு அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள், உனது இலக்கு உனது சிந்தனை மறுமையாக அமையட்டும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிக்கும் அடிப்படை காரணியாக இருக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமகாலத்திலே கண்காணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லது உற்று நோக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மனிதர்கள் இந்த உலகிலே இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அயராது தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். அவர்களுடைய மனோ இச்சைக்கு அவர்களுடைய உள்ளம் ஆசைப்படுவதெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதுதான் நமது இறுதி இலக்கு என்ற போர்வையிலே மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அவர்களுடைய இலக்கின் முடிவுகள் எல்லாம் இந்த உலகத்தை நான் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும், உலகத்துக்கு சொந்தக்காரனாக நான் மாற வேண்டும் என்பதற்காக அயராது முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் யாருடனும் நண்பர்களாக ஆகிக்கொள்வார்கள், உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டும் என்றாலும் யாரை வேண்டும் என்றாலும் பகைத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தினர்கள் அந்த தரப்பினர்கள் எதை செய்தாலும் அதனை அவர் பொருந்திக் கொள்ளக்கூடியவராக மாறிவிடுவார். அதே நேரத்தில் அந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை சார்ந்தவர்களுடன் கோபிக்க வேண்டும் என்றாலும் காரணம் இல்லாமல் அவர்களை கோபித்துக் கொள்வார்கள். ஆனால் அவருடைய இலட்சியம் நோக்கம் குறிக்கோள் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டுமே என்று எண்ணமே அல்லாமல் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சோதனைகள் என்பது மனிதனுக்கு வரக்கூடிய ஃபித்னாக்கள் மிகவும் பெரிய ஃபித்னா குழப்பம் இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே உண்மையான இறை விசுவாசி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற இறை விசுவாசி எவ்வாறு இருப்பான் என்றால், இந்த உலகத்தின் மூலமாக மறுமையை நான் அடைந்து கொள்ள வேண்டும், உலகத்தின் மூலமாக எனது இலக்கு சுவர்க்கமாக இருக்க வேண்டும் என்று அவன் முயற்சித்துக் கொண்டிருப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய வாழ்வையே அவன் அர்ப்பணித்து விடுவான், நான் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்வையே ஒரு அற்பமாக கருதுவான், எனது இறுதி முடிவு சுவர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோமின் இறை விசுவாசியுடைய முயற்சிகள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியிலே தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்கள், அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களின் மூலமாக மறுமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வலா தன்ச நசீபக மினத் துன்யா, உலகத்திலே நீ அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உனது ஆசைகள் மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயங்களை நீ அடைந்து கொள்வதில் நீ பொடுபோக்கு செய்து விட வேண்டாம். வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எவ்வாறு உபகாரம் செய்திருக்கின்றானோ அதே போன்று நீ மக்களுக்கும் உபகாரம் செய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே உண்மையான முஃமின், உண்மையான இறை விசுவாசி எவ்வாறு இருப்பான் என்றால், இந்த உலகத்தை பயன்படுத்தி மறுமையை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன காரியங்களில் ஈடுபட வேண்டுமோ அதற்கு தேவையான உசா துணைகளை எல்லாம் உலகத்திலே அவன் எடுத்துக்கொள்வான்.
உலகத்திலே ஹலாலான உணவுகளை பெற்றுக் கொள்வதற்காக அவன் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையிலே முயற்சி செய்து கொள்வான். அதே போன்று உலகத்தை நிர்வாகம் செய்வதற்காக, உலகத்தை வளர்ப்பதற்காக, உலகத்திலே சமூகத்துக்கு பயன்பாடு வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய வரைமுறைக்குட்பட்ட முறையிலே அவனுடைய வாழ்வை பயன்படுத்துவதற்கு ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி ஒருபோதும் தவறவிட மாட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு என்று சொன்னால், உலகத்திலே மார்க்கத்தை பின்பற்றுவதுடன் நான் மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்திலே சந்தோஷமாக, உலகிலே அனுமதிக்கப்பட்ட சந்தோஷங்களை பெற்றுக் கொள்வதற்காக அவன் ஹலாலான முறையிலே முயற்சி செய்து கொண்டிருப்பான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உனக்குரிய பங்கை நீ மறந்து விட வேண்டாம் என்று கூறுகின்றான் அல்லவா. அது எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால், ஆகமான விடயங்களை உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கலாம், இன்பங்களை பெற்றுக் கொள்ளலாம், சந்தோஷமாக வாழலாம், ஆனால் ஷரியாவுடைய வரைமுறைக்குட்பட்ட முறையில் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற தஃப்ஸீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரதி ஹஸனதன் வ கினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகிலும் அழகானதை தருவாயாக, மறுமையிலும் அழகானதை தருவாயாக, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவில் 201வது வசனத்திலே கூறக்கூடிய இந்த வசனம் பிரார்த்தனைகளில் பல விசாலமான பொருள்களை கொண்ட ஒரு துஆவாக இருக்கின்றது. இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த துஆவை எடுத்துக்கொண்டால், இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற பிரார்த்தனையை எடுத்துக்கொண்டால், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அந்த நன்மைகள் எல்லாம் இந்த பிரார்த்தனையின் மூலமாக கிடைக்கப்பெறும். என்னென்ன கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டுமோ இந்த வகினா அதாபன்னார் வஃபில் ஆஹரத்தி ஹசனா இந்த பிரார்த்தனையின் மூலமாக எல்லா கெடுதிகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெறுவான் என்பதாக விளக்கம் கூறுகின்றார்கள். உலகத்திலே உடல் ஆரோக்கியம் வேண்டுமா, அல்லது உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா, அழகான மனைவி வேண்டுமா, உணவிலே அபிவிருத்தி வேண்டுமா, பயனுள்ள அறிவு வேண்டுமா, நல்ல சுவாலிகான நல்லமல்களை புரிய வேண்டுமா, இன்னொரு அண்ணன் இன்ன நல்ல விடயங்களை எல்லாம் உலகத்திலே ஒரு மனிதன் எதிர்பார்க்கின்றானோ அவைகள் அனைத்தும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா, உலகத்திலே எங்களுக்கு அழகானதை தருவாயாக என்ற அந்த குறுகிய வார்த்தையிலே நிறைந்த பொருள்களை கொண்ட விளக்கத்தை கொண்டிருப்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கின்ற போது இந்த பிரார்த்தனையை நாம் அடிக்கடி கூற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவனுடைய உள்ளத்திலே, எவனுடைய எண்ணம் மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றானோ, உள்ளம் மறுமையை விரும்புகின்றதோ, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையான அனைத்தையும் அவனுக்கு போதுமாக்கி கொடுத்து விடுவான். அதே நேரத்திலே உலகை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய உள்ளத்திலே ஒரே எண்ணத்தையும் ஒரே சதா ஆசையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். எந்த அளவுக்கு என்றால், உலகத்துக்கு அவன் அடிமையாகி தன்னை மறந்து உலகத்துக்கே தன்னை அர்ப்பணித்தவனாக மாறி உலகத்திலே சிந்தனைகள் சிதறுண்டு அவன் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் அயராது முயற்சி செய்து கொண்டே இருப்பான். எவ்வளவு அதிகமான செல்வங்களை பெற்றுக்கொண்டாலும், எவ்வளவு அதிகமான மகிழ்ச்சிகளை அடைந்து கொண்டாலும் அவனுடைய மனது அதனை போதும் என்று ஆக்கிக் கொள்ள மாட்டாது. எவ்வளவு விசாலமான இலகுவான தன்மைகளை கொடுத்தாலும் அதன் மூலமாக ஒருபோதும் அவன் சந்தோஷம் அடைய மாட்டான். காரணம், உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசை. எனவே மறுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை அவனுக்கு போதுமானதாக, முழுமையானதாக ஆக்கி கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவனுடைய எண்ணம், எவனது இறுதி குறிக்கோள் மறுமையாக இருக்கின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய உள்ளத்தை போதும் என்று அந்த பொக்கிஷத்தின் மூலமாக அவனை முழுமைப்படுத்தி விடுவான். அவனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கர்மங்களையும் அல்லாஹ் முழுமையாக்கி விடுவான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு விருப்பம் இல்லாமலே அல்லாஹ் உலகத்தை அவனுக்கு கொடுத்து விடுவான். அதே நேரத்திலே உலகமே சதா, உலகமே ஒரே எண்ணம், உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டுமே என்ற பேராசையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு
அல்லாஹ் சுப்ஹான ஹுவ தஆலா அவனுடைய கண்களுக்கு முன்னால் வறுமையை காட்டி விடுவான், வறுமையை கொடுத்து விடுவான். அவனுக்கு எல்லா கர்மங்களையும் அல்லாஹ் சுப்ஹான ஹுவ தஆலா பிரித்தாளக்கூடியவனாக மாறிவிடுவான். அது மாத்திரமல்ல, உலகத்திலே அவன் அயராது முயற்சி செய்தாலும் அல்லாஹ் அவனுக்கு எழுதியதை தவிர ஒரு சொற்ப அளவையேனும் அதிகமாக அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது, குல் மதாஉத் துன்யா கலீல், உலக இன்பங்கள் உலக ஆசா பாசங்கள் என்பது அற்பமானதாக இருக்கின்றது. எனவே இந்த அற்பமான இன்பத்தை, அற்பமான சந்தோஷத்தை மறுமையின் பயிர் நிலமாக இந்த உலகத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் உலகத்திலே இந்த அற்ப ஆசைகளை பிற்படுத்தி மறுமையை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டது மறுமையை அடைந்து கொள்வதற்காக, மறுமையிலே நல்ல அறுவடைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், குல் மதாஉத் துன்யா கலீல், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், உலக ஆசைகள் உலக இன்பங்கள் மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. வல் ஆகிரத்து கைரும் லிமனித்தகா, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு மறுமைதான் சிறப்புக்குரியது என்று கூறுகின்றான். எனவே மறுமையை எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் மகிழ்ச்சியை கொடுப்பதோடு மறுமையிலே சந்தோஷமான நிரந்தர மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுவர்க்கத்தை சன்மானமாக அல்லாஹ் கொடுப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே மிகவும் நாம் எச்சரிக்கையாக இந்த உலக ஆசைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுகின்ற விடயத்திலே எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் நம்மை மறந்து நமது ஆசைக்கு கட்டுப்பட்டு உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் வந்து விடுவென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதையும் செய்வதற்கு நமது மனது துணிந்து விடும். யாருக்கும் எந்த கொடுமைகளை செய்வதற்கும் நமது மனம் அச்சப்பட மாட்டாது. எனவே இந்த உலக ஆசை என்பது நம்மை படுபாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு கேவலமான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையாகிவிட்டது, அல்லாஹுடைய வாக்கு என்பது தெளிவாகிவிட்டது. பல தகுர்வன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வல யகுர்வன்னகும் பில்லாஹில் கரூர், உங்களை ஏமாற்றக்கூடிய ஷைத்தானின் மூலமாக அல்லாஹை விட்டும் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹின் நல்லடியார்களே, ஷைத்தானை பொறுத்தவரையிலே நாம் இன்று ஒரு பாவத்தில் ஈடுபடுவோம் என்றால் ஷைத்தான் நமக்கு ஆர்வம் ஊட்டுவான். அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் கருணையாளன், நீ பாவத்திலே நிலையா இரு, நாளை பாவ மன்னிப்பு கோரலாம், கருணையாளன் உன்னை மன்னிப்பான் என்று நம்மை ஏமாற்றி விடுவான். எனவே நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு உலகத்தை விட்டும், உலகம் ஆசையிலே மூழ்குவதை விட்டும், அல்லாஹுக்கு துரோகம் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஷைத்தானை பொறுத்தவரையிலே அயராது நம்மை ஏமாற்றுகின்ற விடயத்திலே அவன் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். நாளைய மறுமையிலே நாம் ஷைத்தானிடத்திலே நாம் கூறினாலும் அவன் கூறுவான், நான் உங்களுக்கு எனக்கு கட்டுப்படுமாறு கூறவில்லையே என்று கூறுவான். ஆனால் அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு வழிபட்ட மனிதர்கள் கவலைப்படுவதன் மூலமாக, அங்கே யோசிப்பதன் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் அடைந்து கொள்ள முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எந்த ஒரு மனிதன் மறுமையை விட்டும் உலகத்துக்கு அடிமையாகி விடுகின்றானோ, மார்க்கத்துக்கு துரோகம் செய்கின்றானோ, அல்லாஹுடையும் ரசூலுடைய போதனைக்கும் கட்டுப்படாமல் தூரமாகின்றானோ, அவன் படுபாதாளத்தில் விழுந்து விட்டான், நஷ்டம் அடைந்து விட்டான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும், உங்களுடைய சொத்துக்கள் உங்களை அழித்து விட வேண்டாம். வலா அவுலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகள் உங்களை அழித்து விட வேண்டாம். அந்திக்ரில்லா, அல்லாஹுடைய இறை நினைவை விட்டும், அல்லாஹை ஞாபகம் ஊட்டுவதை விட்டும் நமது செல்வங்களோ நமது குழந்தைகளோ உங்களை அழித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகின்றான். யார் குழந்தைகளுக்கு அடிமையாகி செல்வத்துக்கு அடிமையாகி நடக்கின்றார்களோ, வமை யஃபல் தாலிக ஃபௌலாஇக ஹுமுல் காசிரூன், இவர்கள்தான் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று உலகத்துக்கு மதிமயங்கி விடக்கூடாது என்பதை பற்றி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்ற போது கூறுகின்றார்கள், தாயிஸ அபுதுத்தீனார்,
தீனாருக்கு அடிமையான மனிதன், திருகங்களுக்கு அடிமையான மனிதன், அழகான ஆடைகளுக்கு அடிமையான மனிதன் நாசமாகிவிட்டான், படுபாதாளத்தில் விழுந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள். அந்த மனிதனுக்கு திருகங்களை, தீனார்களை, அழகான ஆடைகளை சேமித்து வைத்து அவன் உலகத்திலே மதிமயங்கிய மனிதனுக்கு உலகத்திலே ஒரு முள் தைப்பது போன்ற ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டாலும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சக்தியை அவன் பெறமாட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அதனை பொருந்து கொள்வான், ஆனால் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டால் அவன் கோபித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, நாம் உலகத்திலே பார்க்கின்றோம், பணங்களை சேமிக்க வேண்டும், சொத்துக்களை சேமிக்க வேண்டும், அழகான ஆடைகள், என்னென்ன ஆடைகள் வருகின்றதோ இவைகளை சேமிக்க வேண்டும் என்று அயராது பல கோடான கோடி ரூபாய்களை செலவு செய்து உலகிலே மதிமயங்கி இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா. இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே எதுவெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை விட்டும் நம்மை தூரமாக்குகின்றதோ, அல்லாஹுடைய பொருத்தத்தை விட்டும் நம்மை வெகு தூரம் செல்ல வைக்கின்றதோ, இவைகளை எல்லாம் பயந்து அவைகளை விட்டும் நாம் தூரமாகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் உலக வாழ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், ஆனால் வல் ஆஹிரத்து ஹைருன் வஅபகா, மறுமைதான் சிறப்புக்குரியது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே உலகத்தில் மதிமயங்கி உலகத்தில் சதா நிலையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ சூழல்கள் நம்மிடத்திலே இருக்கின்றது. இதன் காரணமாக இன்று உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நமது இச்சைக்கு கட்டுப்பட்டு, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான எத்தனையோ வழிவகைகள் எல்லாம் நம் கண்முன்னால் திறந்து விடப்பட்டுள்ளது. இலவசமாக நம்மை சூறையாடுவதற்காக, நம்மை ஆக்கிரமிப்பதற்காக நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் நமக்கு வரக்கூடிய இன்பங்கள், நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சிகள், நமக்கு வரக்கூடிய செல்வங்களின் போது நம்மை கட்டுப்பாட்டுடன், நம்மை கட்டுப்படுத்தி இதன் மூலமாக என்னை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவனாக என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா, அல்லது இந்த சொத்துக்களின் மூலமாக நான் படுபாதலத்தில் விழுந்து விடுவேனா என்று ஒவ்வொரு மூமினும் தன்னை சுய பரிசோதனை செய்து அந்த சொத்துக்களை, அந்த செல்வங்களை, அந்த நியமத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கான கடமை பாட்டை நாம் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், செல்வங்களும் ஆண் குழந்தைகளும் இந்த உலகத்தின் அலங்கார பொருள்களாக இருக்கின்றன. உலகத்திலே அலங்காரத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் ஆண் குழந்தைகள், செல்வங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் நிலையான நிரந்தரமான நற்கர்மங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே நல்ல நன்மைகளை, உறுதியான நன்மைகளை பெற்றுத்தருவதற்கும், இந்த நல்லமல்கள் மூலமாக நல்ல கூலிகளை எதிர்பார்க்கக்கூடியதற்கும் இந்த நல்லமல்கள் தான் காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை பற்றி கூறுகின்ற போது, மாலி வலி துன்யா, இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், உலகத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று கூறும்போது கூறுகின்றார்கள், இன்னமா மசலி வமசலு துன்யா கராகிப், இந்த உலகத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறென்றால் ஒரு வாகனத்திலே ஏறி பயணம் செய்யக்கூடிய மனிதனை போன்று என்று கூறுகின்றார்கள். நான் பயணம் செய்கின்ற போது, களைப்பாகின்ற போது ஒரு மரத்துக்கு கீழால் அந்த நிழல் பெற்று உறங்கி ஓய்வெடுக்கின்றது போன்றுதான் இந்த உலகம். இந்த உலகத்திலே ஓய்வெடுத்து நான் அந்த மரத்துக்குகளை ஓய்வெடுத்து மீண்டும் பயணத்தை தொடர்வது போன்றுதான் இந்த உலகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வளவு அற்பமான சொற்பமான காலத்தை கொண்டதாகத்தான் இந்த உலகம் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுடைய தோற்பியத்தை பிடித்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இப்னு உமர் அவர்களை பார்த்து, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்திலே ஒரு பரதேசியை போன்று இருப்பாயாக, அல்லது ஒரு பாதையை கடந்து செல்லக்கூடிய மனிதனை போன்று இருப்பாயாக என்று ஒரு அற்பமான, ஒரு குறுகிய வாழ்க்கையை
இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். தொடராக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தியில் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா அம்சைத ஃபலா தன்தஸிரில் மஸா, நீ மாலையானால் காலையை எதிர்பார்க்காதே. நீ வைதா அஸ்பஹ்த ஃபலா தன்தஸிரில் மஸா, நீ காலையானால் மாலையை எதிர்பார்க்காதே. நீ உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற போது நோய் வருவதற்கு முன்னால் அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வாயாக. உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உனது வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்வாயாக. உடல் ஆரோக்கியம், இந்த உலக வாழ்வு என்பதை நீ மறுமைக்காக நன்மைகள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்வாயாக என்று இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது முயற்சிகள், நமது எண்ணங்கள், நமது ஆசைகள், நமது இறுதி இலக்கு நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நமது வார்த்தைகள், நமது செயல்பாடுகள், நமது எண்ணங்கள் அனைத்தும் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுவால் பரிசாக கிடைக்கக்கூடிய அந்த ஜென்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது ஒவ்வொரு உடல் அவயங்களும், ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் மாறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது இலக்கு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது வார்த்தைகளையும், நமது நடவடிக்கைகளையும், நமது செயற்பாடுகளையும் ஆக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தந்தருவானாக.